it's time for the Lifetime Achievement Award. The Lifetime Achievement Award. இதை பற்றி சொல்கிறேன்னா இதுவே எனக்கு நிறைய டைம் எனக்கு வந்து எடுக்கணும்னு நினைக்கிறேன். இவர் வந்து நம்ம நாட்டோடைய பெரிய அசட், ஒரு பெரிய சொத்துன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ வந்து ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. நான் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறேன். ஹிந்தி ஹீரோஸில் அவர் ஒர்க் பண்ண ஹீரோஸ்லாம் யாருன்னா ஜிதேந்திரா, ராஜேஷ் கண்ணா, அமிதாப் பச்சன், அனில் கபூர். அடுத்த தெலுங்குல இது நிறைய லிஸ்ட் இருக்குது. நான் ஒரு 4 நாள் தான் படிக்கிறேன். அடுத்த தெலுங்கு ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா சந்திரமோகன், மோகன் பாபு, வெங்கடேஷ் பாபு, டைரக்டர் பாபு. அடுத்து கன்னடில் வந்து காசிநாத், ரவிச்சந்திரன் சார் அண்ட் நாராயணன் சார். மலையாளம் அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. இவர் வந்து மல்டிபிள் டேலண்டட். இன்றைக்கி இந்தியாவில் ரிலீஸ் ஆகிற நிறையா படத்துக்கு வந்து இவர் தான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இவ்வளோ விஷயம் நான் சொல்லும் போது உங்களுக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டைரக்டர், ஆக்டர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், மியூசிக் டைரக்டர், பத்திரிகையாளர். அவரை பற்றி இப்போ ஒரு ஏவி பார்ப்போம், அதுக்கப்புறமா அவரே பார்ப்போம். சைமா தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதுகள். வாழ்நாள் சாதனையாளர் விருது பாக்யராஜ். இவர் தமிழ் திரை உலகத்தால் திரைக்கதையின் தந்தை என போற்றப்பட்டவர். ஒரு நடிகராக, டைரக்டராக, வசனகர்த்தாவாக, தயாரிப்பாளராக தமிழ் திரை உலகில் முத்திரை பதித்தவர். திரு பாக்யராஜ் அவர்கள் பிரபல டைரக்டர்களான பூ ராமகிருஷ்ணன் மற்றும் பாரதிராஜா அவர்களிடம் உதவி இயக்குநராக பணியாற்றியதன் மூலம் இவரின் அத்தியாயம் துவங்கியது. அதன் பின்பு இவரின் எழுத்துகளால் உருவான கிழக்கே போகும் ரயில், டிக் 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 மற்றும் வசனத்தால் உருவான சிகப்பு ரோஜாக்கள் போன்ற படங்களில் அடுத்த அடி எடுத்து வைத்தார். 1987இல் சுவர் இல்லாத சித்திரங்கள் என்ற படத்தை இயக்கி மக்களின் மனதை கவர்ந்தார். இவரின் பல படைப்புகளில் முதன் முதலாக மிகப்பெரிய வெற்றியை தந்த திரைப்படம் பாமா ருக்மணி. இந்த வெற்றியை தொடர்ந்து அடுத்தடுத்து 12 திரைப்படங்களில் நடிகராக, இயக்குநராக வெற்றியை தக்க வைத்துக் கொண்டார். இவரின் எழுத்தார்வத்தின் அடுத்த கட்டமாக பாக்யா எனும் வார இதழை தொடங்கி அதன் எடிட்டராகவும் பணிபுரிந்தார். And ladies and gentlemen, to present this award, may I please invite on stage Mr. Karthik and Mrs. Radhika Sharath Kumar. ரெண்டு பேருமே காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் மாதிரி இருக்கீங்க சார். நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிட்டு வரோம். அப்படியே ஃப்ளைட் ஏறி கார் ஏறி இங்கே வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷம் உங்கள் ரெண்டு பேரை பார்க்குறதுல. அண்ட் நீங்கள் நம்ம பாக்யராஜ் சார் பற்றி ஒரு வார்த்தைகள். ஒரு சகாப்தம் அவரை பற்றி சொல்லணும்னா முதல்ல வணக்கம் மலேசியா. லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு யாருக்கு கொடுக்குறாங்க? அ ட்ரூ லெஜெண்ட். இந்திய வரலாற்றிலேயே, இந்திய சினிமாவோட வரலாற்றிலேயே அவரை விட ஸ்க்ரீன் பிளே எழுத ஒரு ரைட்டரே கிடையாது. எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா, ஒரு தடவை அவரோட நடிக்க வாய்ப்பு வந்து நான் மிஸ் பண்ணது தான் சார். ஓப்பனாக சொல்கிறேன் சார், மன திறந்து சொல்கிறேன். உங்கள் கூட நடிக்கிற வாய்ப்பு உங்கள் டைரக்ஷனில் மிஸ் பண்ணது என்னோட கெரியர்ல பெரிய லாஸ் ஆன நினைக்கிறேன் சார். நீங்க இப்பதான் காலேஜே முடிச்சிருச்சு சார், இனிமேல் நடிக்கலாமே நீங்க அவரோட. நான் இப்பதான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்திருக்கேன். 10 நிமிஷம் ஸ்கூலுக்கு போயிட்டேன். நாங்க ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் இயர்னு சொன்னது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். இப்போ என்னோட தம்பி வேற நடிக்க வந்திருக்காரு. ஓ, ஸோ அவருக்கு போட்டியா திருப்பி நான் நடிக்க வரணும். ஓகே, அதுக்கு கரெக்ட் பாக்யராஜ் சார் தான். அவங்க கூட பல படங்கள் நடித்தவங்க, அவங்க பேசுறது தான் நியாயம். ராதிகா மேடம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் மலேசியா. இட்ஸ் எ ரியல் பிளஷர். தமிழ் சினிமாவை எப்போவுமே போற்றி எங்களை கௌரவப்படுத்துறது முதல்ல மலேசியாவும் சிங்கப்பூர் தான். எப்போ வந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற மரியாதை, எங்களுக்கு கொடுக்குற கௌரவம், அதுக்கு இடையே இல்லை. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். பாக்யராஜ் சார் பற்றி சிவா, நீங்கள் அவரை பற்றி பேசுனீங்க, எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. அந்த ஹீரோ நடித்தாங்க, இந்த ஹீரோ நடித்தாங்க, ராஜேஷ் கண்ணா நடித்தாருன்னா, ஏங்க அவர் கூட ஹீரோயினுங்க நாங்கள் எவ்வளோ பேர் நடிச்சிருக்கோம் தெரியுமா? சொல்லுங்கள். ராதிகா நடித்தாங்க, பூர்ணிமா நடித்தாங்க, குஷ்பு நடிச்சிங்களா? ஆ, குஷ்பு நடித்தாங்க. வேறு யார் நடித்தாங்க ராஜா? ஓகே, பாக்யராஜ் சார் பற்றி சொல்லணும்னா, ஆக்சுவலி ஐ திங்க் ஐ டேக் கிரேட் ப்ளஷர் இன் டாக்கிங் அபவுட் ஹிம். என்னுடைய முதல் படத்தில் அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். அவருக்கு நிறைய பெருமைகள் உண்டு. அவரை மாதிரி ஒரு டைரக்டர், அவரை மாதிரி கன்சீவ் பண்ணுறது சீன்ஸு, அவர் மாதிரி ஸ்க்ரீன் பிளே எழுதுறதுக்கு இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் யாரும் இல்லை, ஏன் இந்தியாவிலே யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது முக்கியம். பிகாஸ் he has got a separate style when he works. And my first meeting with him was in Mettupalayam, the railway station. Mettupalayamla, they were waiting for a heroine. Bharathiraja sir enna avasaravasaramma kandupidichu night oda night enna kidnap panni konditu poi na erangna odane avarku innoru perumai idha miga periya perumai na erangna or pant shirt potu na apdi nadandu pone avarku odi vandu director kitta sir heroine enga sir nu ivanga da heroine apdina kaamchaanga sir enna sir heroine kootitu varvinga na or poosnikaya kootitu vandinga nu sonna or perumai avarku na adu markala raja adanaala enak avar mele bayangara kovam. என்ன எனக்கு அவ்வளோ தமிழ் கூட அப்போ கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். இவர் வேற இப்படி பேசிட்டாரேன்னு எனக்கு ஒரு கடுப்பு. இவர் தான் எனக்கு டைலாக் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ ஒரு பெரிய டைலாக் இவர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தார். நான் வேணும்னு அவர் சொல்கிறதுக்கெல்லாம் இப்படி திரும்பிப்பேன். எனக்கும் கொஞ்சம் தெனாவட்டி ஜாஸ்தி தான். அப்போ இவர் போய் பாரதிராஜா சார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணார். சார் இந்த புள்ள கொஞ்சம் கூட சரியில்லை சார், இந்த புள்ள சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு பயங்கர சண்டை. ஐ செட் ஹவு கேன் யூ டாக் டு மீ லைக் தட் போட்டுன்னு அவரை திட்டினப்போ பாரதிராஜா சாருக்கு ஒரு கோவம் வந்துடுச்சு. அந்த டைலாக்கை நீ சொல்லு. இவர் சொன்னார், இந்த பொண்ணு டைலாக் படிக்கலை சார். பாரதிராஜா சார் வந்து, நீ படிச்சியா? நான் படித்தேன் அப்படின்னு சொல்லு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அந்த டைலாக்? கையை கை தூக்கி கை மேலே வச்சு திங்குமாங் கை, கைக்கார மகன் கண்டு முடிக்கினா கையை தூக்கிட்டு ஓடுமாங் கை, அது என்ன கை சொல்லடியாத்தா, இது மட்டும் சரியா சொல்லிட்டேன்னா 8 கட்டு வெத்தலை பட்டை பார்க்க மதுரை சீவில் வாங்கி தர. உடனே பாரதிராஜா சார் அப்படியே, பா அந்த பொண்ணு கரெக்டாக தானே சொல்லுதுன்னு. சார் இந்த பொண்ணு சரியில்லை சார் அப்படின்னாரு. எனக்கு இந்த கோபம் வந்தால் தமிழை விட இங்கிலீஷில் தான் ரொம்ப திட்டுவேன். உடனே அவர் இங்கிலீஷில் nonsense, stupid, how dare you talk to me like this, art put in solta avar poitar. Odane Bharathiraja sir vandha. Then I felt very bad. I shouldn't shout at him. Apra I went up to him and I said, sorry Raja, I'm sorry that I shouted at you. He said, parala parala nee english la dhaan tittna enak onnum puriyala apdi indha madri. But one thing he said, na endha padam eduthalum nee dhaan first nadikkanum nu. And he is the one who bullied பாரதிராஜா சார் to use my voice. எனக்கு டப்பிங் வைக்கக்கூடாது, எனக்கு தெரிஞ்ச தமிழில் நான் பேசணுன்னு அவர் தான் ரொம்ப போராடினார். அண்ட் ஐ திங்க் எவ்ரி ஃபில்ம் ஆஃபீஸ் என்னை வந்து கேட்டிருக்காரு. அவர் என்ன ஒரு 10 நாளையாக படம் எடுப்பார், ஒரு வருஷமாக படம் எடுப்பார். நான் அடுத்த படம் நடிக்க வேண்டாமா? இருந்தாலும் சில படங்கள் அவரோட நடித்தேன். பட் பெரும்பாலான படங்கள் நான் தெலுங்கில் நடித்தேன். He is a fantastic person, great sense of humor. And a wonderful human being. I am very proud to give this award to him. Bharathiraja sir. Sir, oru nimisha sir. Neenga madikku varathukku munnadi ipo indha stadium e adura podu. Adu kaaranam mega star Chiranjeevi garu vandu inga ukandirukkaru. Please give a big hand. Sir, we request you to join the stage for Bharathiraja sir kaga. Please come sir, please come. Good evening, Malaysia. Salamat petang. Assalamualaikum. Ellarku vanakkam. Enakku romba happy a irukku. Enoda friend Karthik and Radhika and many more friends from Tamil industry, Telugu, Malayalam, Kannada, everybody is here. I am really very, very happy after seeing Bharathiraja sir after so many years. And as Karthik said, as a script writer, screenplay writer, he's a one and only person. That way I could say he deserves this. It's my privilege to invite him here. Please, sir, please give him a hand. Ladies and gentlemen, the Micromax Siima Lifetime Achievement Award, Bharathiraja sir. Sir, one minute. In the Sandoshman Tarathla, Purnima Madam, I say you come. Please, Madam, please come. Malaysia will come. அனைத்து தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி பேசுகிற அனைத்து சினிமா ரசிகர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சினிமா க்ரௌடாக இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே பெரும்பாலும் தெரியும் இந்த அட்வான்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இன்கம் டேக்ஸில். அது மாதிரி அட்வான்ஸ் க்ரீட்டிங்ஸ்னு சொல்லுவாங்க, அப்புறம் அட்வான்ஸு இன்ஃபர்மேஷன் அல்லது இன்டிமேஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா பர்த்டேக்கு இருக்க முடியாது, அதனால் அட்வான்ஸாக சொல்கிறேன்னு ஏறக்குறைய இந்த சைமா அவார்டு எனக்கு கொடுத்தது அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இன்னும் நான் நிறைய வேலை பார்க்க வேண்டியது, இன்னும் நிறைய என்னால் செய்ய முடியும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இது ஏதோ நான் பெருமைக்காக அப்படி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நான் எனக்காகவே கதை எழுதிக்கிட்டு எனக்காகவே நான் பண்ணதுனால ஒரு பார்டருக்குள்ளேயே நான் கதை எழுத வேண்டியிருந்தது, அதை விட்டு வெளியே வரல. ஆனால் திடீர்னு கமல்ஹாசன் அவர்களுக்காகவும் எங்கள் டைரக்டர் பாரதிராஜா டைரக்ட் பண்ணுறான்னு சொன்னோடனே அதுக்கு நான் திங்க் பண்ணதான் ஒரு கைதியின் டைரி. ஸோ அந்த மாதிரி நான் அந்த வட்டத்துட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரி கைதியின் டைரி மாதிரி நிறையா சப்ஜெக்ட் பண்ண முடியும். விஜயகாந்துக்கு சொக்கத்தன்கோன்னு ஒரு படம் பண்ண முடிஞ்சது, அப்புறம் பாண்டியராஜன் தாய்க்குளமே, கபடி இதெல்லாமே நான் ஸ்கிரிப்ட் பண்ண முடிஞ்சது. இந்த சைமா அவார்டு எனக்கு கிடைச்சதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுலேயும் பாருங்கள் 16 வயதில் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ அந்த படத்தில் இருக்கிற ராதியா, அப்புறம் நான் ரொம்ப லைக் பண்ணது முத்துராம் சார் ரொம்ப லைக் பண்ணுவேன். இன்றைக்கி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எதிர்நீச்சல் படத்தில் அவர் நாயராக வருவார் ஒரு கேரக்டர். அதில் நாகேஷ் பசி, அவர் நாகேஷ் அவங்க அப்பா கிட்ட முத்துராம் சார் நாயர்கிட்ட கேட்பாங்க, நாயரா நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு. அவர் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாது நீ அவ்வளோ போலியா இவ்வளோ போலியான்னு ஏதோ கேட்டுருப்பார். மறுபடியும் நாயர் நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்பார். சாப்பிட்டாச்சு நான் பறஞ்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் வேறு ஏதோ சொல்லிகிட்டு இருப்பார். 3 தடவை சொன்னதுக்கப்புறம் கடைசியில் நாகேஷ் ரொம்ப பரிதாபமாக, ஏன் நாயர் நான் இவ்வளோ தடவை சாப்பிட்டச்சிங்களான்னு கேட்டேன், என்ன ஒரு தடவை கூட நீங்கள் கேட்கலையே நாயர் அப்படின்பாரு. அங்கே அவங்க அப்பா அப்படியே கண்ணு கலங்கி மது ஏது பறையணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுவாக இருப்பாருங்க. தேட்டரில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே அழகு வரும். ஸோ அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணவர் முத்துராமன் சார். ஸோ அவர் கார்த்திக் இங்கே இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இது எல்லாம் அதை விட தெலுங்கு மெகாஸ்டார் சிரஞ்சீவி அவர்கள், அவர் படமெல்லாம் நான் ஒர்க் பண்ணல, இன்னும் அவர் அடுத்த படத்துக்காக நேற்று நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாரும் அடுத்த படம் எப்போன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ ஹீரோயினா? ஓகே, ஸ்க்ரீன் பிளே கேட்குறாரு, கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். நான் 150 இது பிக்சருக்கு நானும் ட்ரை பண்ணுறேன். ஸோ மீண்டும் மெகாஸ்டார் அவர்கள் 150வது படம், அவருக்கு இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். இதே மாதிரி ஃபங்க்ஷனில் அவருக்கு அந்த அவார்டு கிடைக்கணும்னு சொல்லி அவருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். சார் ஒரே நிமிஷம், இங்கேருந்து நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, இன்னைக்கு கார்த்திக் சாருடைய பர்த்டே. ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து அவருக்காக ஒரு சார் வாழ்த்துக்கள். பர்த்டே எல்லாரும் Can we hear a big round of applause? That's his birthday today. sorry, just to end on a lighter note. அவருடைய பெருமைகள் எல்லாம் பேசணும், பட் அவருடைய மிகப்பெரிய பெருமை அவருடைய டான்சிங். அதுக்கு we have to give him a big hand. You say a few words. நான் நிச்சயமா டான்ஸ் என்ன மாதிரி யாருனாலும் ஆட முடியாது, நான் தைரியமா சொல்லுவேன். சரி, எனக்கு ஒரு பையன் வந்திருக்கான், கூடி சீக்கிரம் அதெல்லாம் வந்து அவன் கரெக்ட் பண்ணிடுவான். நன்றி. ரொம்ப பெருமையோட இங்க நின்னுட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்காரோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவர் வாங்குறாரு இன்னைக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. வந்து இட்ஸ் பீன் a really nice and very happy and long journey. இன்னி வரைக்கும் அவரோட ஃபேனா இருந்திருக்கேன், அவர் கூட ஹீரோயினா நடிச்சிருக்கேன். பட் தமிழ்லயே பேசுமா? தமிழ்ல தானே பேசிட்டு இருக்கேன் நான். எங்களுக்கு நிறைய ஒரு ஜோக்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் கூட நடிக்க வந்தப்போ எப்படி வந்து பேச வந்தேன், பேசிட்டு நான் போனதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஆள் கர்வமாக பிடிச்சி கர்வம் பிடிச்ச ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருக்கேன். ஏன்னா நான் பேசிக்கிட்ட வந்து ரொம்ப ஆசையாக ரொம்ப ஆர்வமாக வந்து சார் ஐம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட் டைம் பேசும்போது ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கிற ஆள் அவர். அப்புறம் அடுத்த டைம் டார்லிங் டார்லிங் படத்துக்காக கதை சொல்கிறதுக்காக கூப்பிடும்போது சொன்னார், கதை சொன்னார். நான் சொன்னேன் சார் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் அன்றைக்கி நான் வந்து ஒரு ஃபேனாக வந்து உங்ககிட்ட பேச வரும்போது ஏன் நீங்கள் இப்படி திரும்பிட்டு போயிட்டேன்னு. எனக்கு என்னம்மா எனக்கு எவ்வளோ பிரச்சனை உனக்கு தெரியுமா, நீ பாட்டு வந்து சார் வெரி ஹாப்பி டு மீட் யூ அப்படி இப்படிலாம் வந்து சொல்லிட்டு போனேன். பட் எனக்கு நான் வந்து திருப்பி பேசினேன்னா ஐயா இந்த ஆள் இவ்வளோதான் நான் பதில் கூட சொல்ல வரலையே அப்படின்னு சொல்லி நீ நினச்சிட்டு போகிற, ஸோ ஒரு இமேஜ் கெடுத்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் பேசாமல் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அன்றைக்கி. ஸோ ஐ ரியலி லைக் இஸ் ஹியூமிலிட்டி ஸோ மச் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு பி மேரிட் டு ஹிம். அண்ட் இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, எனக்கு இங்கிலீஷ் வராது அது வேறு விஷயம். ஆனால் அமிதாப் பச்சனுக்கு இங்கிலீஷில் தான் நான் கதை சொல்லி ஆக்ரி ராஸ்தா படமே எடுத்தேன். எந்த அளவுக்கு இங்கிலீஷில் நான் சொல்லியிருப்பேன் நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். நடித்தேன், பாதி வரும் பாதி வராது. அந்த படத்தில் கதை சொல்லும்போது சார் ஓப்பனிங் சீன் சார் ஒன் ரிவர் யார்ட் சார் ஒன் கார்ட் இஸ் கம்மிங் சார் ஒன் மேன் இஸ் சிட்டிங் இந்த டாப் ஹே 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 ரீஸ் ரைடிங் சார் அப்படின்னா அவர் அப்படியே முடிச்சார். வாட் வாட் one man is riding sir, he is sitting in the top and he is hey 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 he is having a stick, he is riding sir. You mean bullet cart? Yes, you are correct sir, bullet cart. அப்படினு இப்படியே சொல்லி நடிச்சே full கதையும் சொல்லி it's a very nice subject அப்படி சொல்லி ஒத்துக்கிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய கேரியர்ல அமிதாப் பச்சன் கூட 10 படம் நல்ல படத்துல ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னு சொன்னோம்னா என்னுடைய ஆக்ரி ரஸ்தாவை மறக்காம பாகிராஜின்னு சொல்லுவாரு. எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும். Thank you so much. Thanks Shiva, thank you so much. இது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டேஜ் கிடைக்காது இவங்க எல்லாரையும் ஒண்ணா சேர்த்து பார்க்கிறதுக்கு. Once again please give a big hand to them.